ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரீஸ் நேம் பார்த்தீங்கன்னா மை ஸ்டெப்மாம் டாட்டர் இஸ் மை எக்ஸ்ன்ற அனிமே சீரிஸோட 10th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, நம்ம வளவளம் பேசாமல் வீடியோ கூட போயிடலாம். இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு அமைக்கிறாங்க. அந்த இடத்த சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையாக மழை பெஞ்சுன்னு இருக்குது. அப்போ வீட்டு உள்ள நம்ம ஹீரோயினோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மெசேஜ் பண்ணுறாங்க. நீ என்னை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும் நீ ஃபீல் பண்ணாத, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே சேஃபாக தான் இருக்கோம். அதனால் புயல் அடிக்கிறது நிற்கவே நிற்காது. மியூசிடோ கிட்ட சொல்லிட்டேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பத்திரமா ரெண்டு பேரும் வீட்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் பதிலுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிச்சுன்னு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கள யாரோ பின்னாடி இருந்து வாட்ச் பண்ற மாதிரி இருக்குது. அப்போ பக்கத்துல இருந்து அந்த டெடி பியர் பொம்மையும் பார்த்தீங்கன்னா சாயுது. அப்போ அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ரெண்டு ஆண்டனா மாதிரி ஏதோ முன்னாடி வந்து தெரியுது. அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துனே இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பயப்படுறாங்க. அது பார்த்தா வேற யாரும் இல்லை நம்ம கற்பாம வச்சு, அதை பார்த்து தான் பயந்துன்னு இருக்காங்க. அப்புறமா ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சடனாக கத்திடுறாங்க. இப்போ ஹீரோவோட ரூமில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு பயப்படுறான், எதுக்கு இவ கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வராங்க. ஹீரோயினும் வந்தோடனே பயந்துக்கினே இருக்காங்க. அப்போ ஹீரோ தொடர்ந்து திரும்பி படுக்கிறான். திரும்பி படுத்தா நம்ம ஹீரோயினா கண்ணு தந்து பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பதான் அவன் மனசுல ஒன்னு யோசிச்சு பாக்குறான், எவ்வளவு நாள் கழிச்சு அவகிட்ட நெருக்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்தினா யோசிக்கிறான். அப்ப அவங்களோட பேரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்றதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சுக்கிற மாதிரி போறாங்க. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பியும் திருப்பிக்கிறான் அவனோட உடம்பைய. அப்புறமா மறுநாள் காலையில நம்ம ஹீரோ பத்தினா கீழே புக் படிச்சுன்னு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன பத்தினா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நல்லா தூங்குனியடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா தான் தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன பத்தினா உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா பரவாயில்லையே, நீங்க ரெண்டு பேரும் நல்லா சிங்க் ஆயிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஆமாமா, நீயும் நல்லா பேச ஆரம்பிச்சுட யூசான், அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா பழகு, அப்பதான் அவனுக்கும் உனக்கும் ஒரு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா சரி உனக்காக ஒரு ஸ்விம்மிங் சூட் வாங்கி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் எதுக்குமா அதான் ஏற்கனவே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா இருக்குதுதான், ஆனா வந்து அது இப்ப நீ வளர்ந்ததுனால அது கொஞ்சம் உனக்கு சின்னதா இருக்குது அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா வாங்கறதுக்கு சொல்றாங்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஆமா கொஞ்சம் வளர்ந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு யோசிச்சு பாக்குறாங்க. அப்புறமா அவங்களே பாத்தீங்கன்னா சரி புதுசா வாங்கினா மீசுடோவை கூட கூட்டுன்னு போயிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கி வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்போ வந்து நம்ம ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா அதாவது இப்ப இறந்து போனாங்கல்ல அதாவது நம்ம ஹீரோ கூட ஒரு எபிசோட்ல அவங்க அம்மாவை கும்பிட்டு நிற்பாங்கல்ல, அவங்களோட அம்மாவோட ஊருக்கு தான் இவங்க இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா போறாங்க. சிம்பிளா சொன்னோம்னா நம்ம ஹீரோவோட அப்பாவோட மாமனார் வீட்டுக்கு போறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு வராங்க. நம்ம ஹீரோ அவங்கள பாத்துட்டு வாயடிச்சு பாத்துன்னு இருக்கான். ஹீரோவும் கேக்குறான், சரி எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்திருக்க, நம்மள யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு, அதனால இந்த தொப்பியும் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நம்ம யாரு கண்டுபிடிக்க போறா, அதுவா நம்மள ஸ்கூல்ல இருக்கவங்க தான் கண்டுபிடிப்பாங்க, அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கறதுக்கு எதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி சரின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிறான். அப்புறமா கண்ணாடி பாத்தீங்கன்னா ஒன்று கொடுக்குறாங்க. அதை பாத்தீங்கன்னா ஹீரோ இல்ல எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஹீரோயினும் இல்ல உனக்கு நல்லா இருக்கும் ஏன் நீ வேணான்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அசோகமா வர்றாங்க. அப்புறமா
பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்றாங்க. அப்புறமா இவங்களும் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ற இடத்துல லம்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணி மாத்தின்னு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, சரி என்னோட ட்ரெஸ் காட்டுவாடா, அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீ தான் பாத்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் பாத்தீங்கன்னா, இரு இரு நான் எதுக்கு சொல்லணும், ஆமா இங்க இருக்கவங்க வேற யாரு, நீ தானே எனக்கு சொல்லணும் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் பாத்தீங்கன்னா, ஹீரோவும் சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா திறக்கிறாங்க. லம்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல இருக்கிறதுனால லம்ப ஹீரோ அவங்கள பாத்துட்டு வாயடிச்சு பாத்துங்கிறான், ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா, சரி நான் எப்படி இருக்கேன் இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோவும் பாத்தீங்கன்னா, உன் உடம்பு நல்லா தான் இருக்குது, சூப்பரா இருக்குது, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், டேய் நான் அதை கேட்கலடா கம்யூனிட்டி, நான் கேட்டது என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுக்கு ஹீரோவும் பாத்தீங்கன்னா, ஓ அப்படி சொன்னியா, நானும் வேற எதுவும் நினைச்சிட்டேன், சரி உன் ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பைத்தியம், உங்ககிட்ட இந்த மாதிரி பதில் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனை மூடிக்கிறாங்க. ஹீரோவும் எல்லாம் என் தலையத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா பெருமூச்சு விடுறான். அவங்களும் பாத்தீங்கன்னா வழியில பேசிக்கினே வராங்க. அப்ப வரும்போது குறிப்பிட்ட இடத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா சாக்கா பாக்குறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா சாக்கா பாக்குறான். அந்த இடம் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்ல, முதன் முறையா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கிஸ் பண்ண அந்த இடத்தை தான் காட்டுறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பாஸ்ல கிஸ் பண்ணிருப்பாங்க, அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு. அப்ப நம்ம சடனா ஹீரோயினோட கேப் பாத்தீங்கன்னா பறந்து கீழே போகுது. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை பிடிக்கிற மாதிரி போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவன் பாத்தீங்கன்னா கிட்ட நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கண் மூடினே அவன் கிஸ் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தலையிலே தட்டி விட்டுறான். இவங்களும் பாத்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ஒரு புக் எடுத்துன்னு வந்து, டேய் இந்த புக்கு சொன்னலடா ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஹீரோவும், அப்படியா சரி சரி, நானும் நல்ல புக்கு தான் உனக்கு சஜஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிது. நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் பார்த்துட்டு, என்ன இது அதிசயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா நடிக்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவும் சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் பாத்தீங்கன்னா, என்ன இது இன்னைக்கு இப்படி இருக்கீங்க, ரெண்டு பேரும் எப்பவுமே மாத்தி மாத்தி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்லிப்பீங்க, அது மட்டும் இல்லாம கேள்வி கேட்டே இருப்பீங்களே, இந்த மாதிரிலாம் இல்லையே. சடனா ஹீரோயினும், கொஞ்சம் கம்முன்னு இருங்கம்மா, எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கம்மா. அதோட நம்ம இக்காசிராவும் ஹீரோயினும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல படம் பார்த்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ மடியில பாத்தீங்கன்னா நம்ம இக்காசிரா உட்காந்து படம் பார்த்துன்னு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறாமையா இருக்குது. அப்ப திடீர்னு நம்ம இக்காசிரா பாத்தீங்கன்னா அவர் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா கலட்டி, அப்ப உள்ளுகளை பாத்தீங்கன்னா அவளுக்கு அரிப்பு ஏற்படுத்துறது போல, அதனால அதை பாத்தீங்கன்னா அவள் சொரிஞ்சுன்னு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு, இப்படி பண்ணி எப்படியாச்சும் இந்த மாதிரி பண்ணி மீசுடோவ அவளோட வலையில விழ வைக்க பாக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேக்க, படமும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. படம் முடியும் போது அந்த ஸ்கிரீன்ல இருக்க அந்த ப்ராஜெக்ட் நம்பர் 8 இருக்குல்ல, அதை பாத்தீங்கன்னா எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த அனிமே சீரீஸ், அதாவது நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிங்கிற அனிமே சீரீஸோட நேம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 9. நீங்க இன்ட்ரோல கூட பாத்துருப்பீங்க, கீழே பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 9 சொல்லிட்டு வரும். ஏன்னா வந்து இந்த அனிமே சீரீஸ உருவாக்குறது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 9 ஸ்டுடியோ தான். அது மாதிரிதான் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கீழே டைட்டில் வரும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நம்பர் 8 போட்டு, இது எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரிலாம் அனிமே சீரீஸ்ல பண்றாங்கன்னா கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு நல்லது தான். ஏன்னா வந்து ஹிடன் டீடைல் மாதிரி இதெல்லாம் விடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் நம்பர் 9 இந்த அனிமே சீரீஸோட ஸ்டுடியோ நேம் தான் போட்டிருக்காங்க. ஆனா வந்து இது ப்ராஜெக்ட் நம்பர் 9 தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமே சீரீஸோட டூப் நேம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இக்காசிரா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட, சரி படம் எப்படி இருந்துச்சு, உனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா, எனக்கு அதுல வந்து இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது மட்டும் இல்லாம அவங்களோட எமோஷன்ஸ் அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே இக்காசிராவும், ஆமா அதெல்லாம் கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசினு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சடனா அவங்க பாத்தீங்கன்னா காபி குடிச்சுன்னு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, சரி யும் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி ஊத்தி கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க குடிச்ச கப்புலயே அவங்க ஊத்தி கொடுக்குறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே குடிக்கிறான். அப்புறமா இக்காசிரா இதை பார்த்துட்டு, ஏய் நீ இப்ப எதுக்குடா அதை குடிச்ச, ஏன்டா இப்படி குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, அவங்களே பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, இந்த மாதிரி நீ குடிச்சினா நீ யூம் சனை இன்டைரக்டா கிஸ் பண்ற மாதிரி தான் அர்த்தம், ஏன்னா அவ தானே இதுக்கு முன்னாடி இந்த கப்பை குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இக்காசிரா பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒண்ணும் தப்பு இல்லை, ஏன்னா வந்து நீங்க ரெண்டு ஒரே குடும்பத்துல இருக்கிறதுனால நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு சிஸ்டர் மாதிரி தான், அதனாலதான் அவங்களுக்கு எந்த விதமான தப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றாங்க. ஹீரோ
ஸ்டெப்மாம் பார்த்தீங்கன்னா கொட்டாய விட்டுட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குதுப்பா டிவி பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கறான். அப்ப நம்ம ஈகாசிரம் பார்த்தீங்கன்னா சரி என்னோட மணிமலை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா டயர்டில் என்னமோ பேசிக்கினே வளர்றான் வளர்றீங்க அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மடி மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்துடுறாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. இக்காசிராவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சுப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோ ரொம்ப நேரம் ஆனதுனால நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு மீசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஹீரோவும் ஏஞ்சிக்கிற மாதிரியே இல்லை அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிக்கிற மாதிரி போகிறான் ஆனால் அப்படியே தூங்கிறான். ஹீரோயினும் மனசில் யோசிச்சு பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும். அப்புறமா நம்ம ஹீரோவும் ஏஞ்ச பிறகு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்திருக்காங்க. பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவும் அங்கே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க சரி இக்கா சீராக்கும் மீசிட்டோக்கும் இடையில என்னன்னா ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்க ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் இல்லையே அவங்க வெறும் நண்பர்களாக தான் இருக்கிறாங்க இப்போ கூட படம் தான் பார்த்துட்டு வந்தோம் நம்ம ஹீரோவோட மடியில் தான் ஐக்காசிரா படுத்துனா. ஹீரோயினோட அம்மாவும் அப்படியா அந்த அளவுக்கு போயுதா அப்புறம் சரி வேற என்ன நினைச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேத்து ஓட்டுச்சு போல அதனால அவளோட ட்ரெஸ்ஸை கேட்டு உள்ள இருந்த அவளோடத அவ பார்த்தீங்கன்னா விசிறின் இருந்தா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருவறுப்பாகுது. சரி அதுக்கப்புறம்னு கேட்டா அதுக்கப்புறமா அதெல்லாம் அதுதான் அவ்வளோதான் வேற எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோ சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஏய் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு மீசிட்டோ பார்த்தியா எவ்வளவு அன்பானவனா இருக்கான் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஜென்டிலா இருக்கான் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுதுன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்திலேயே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காதல் ஜோடிகளா ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும் போது ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு ஹீரோயினோமா அந்த மாதிரிலாம் இல்லம்மா எனக்கு அவளை பத்தலாம் போட்டி போறாமலாம் இல்லை. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் பாத்தீங்கன்னா நான் அப்படி ஒன்னும் சொல்லலையே கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கான ஒரு பையனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ அப்படி இல்லைன்னா நீ சிங்கிளா தான் சுத்தின்னு இருக்கணும் கடைசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காதுமா எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்திலேயே எனக்கான ஒருத்தன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இக்காசீரா தான் நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கி பாக்குறதுனால அவங்க ஒன்றும் நம்ம ஹீரோவோட அவ்வாறம் ஆயிட மாட்டாங்க கடைசியில. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்க கூடிய சீக்கிரமே உங்களுக்கே தெரியும் அது யாருன்னு. முக்கியமா இந்த எபிசோட்ல நடுவில் சொல்லியிருப்பேன் ப்ராஜெக்ட் நம்பர் 9 சொல்லிட்டு இந்த சீரீஸோட ஸ்டூடியோ நேம் இருக்கும். ஆனா நான் அந்த திடீர்னு சொல்லியிருப்பேன்ல நடுவில் வந்து ஹீரோவும் இக்காசீராவும் யூம் சங்கம் ஒன்னா உட்காந்து படம் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் மாதிரி போடுவாங்க அதுல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நம்பர் 8 இருக்கும். அது எல்லாருமே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நீங்களே போட்டு போயிட்டு ஸ்டர்ச் பண்ணி பாருங்க இதுல வந்து இந்த அனிமேஷன்ஸோட ஸ்டுடியோ நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நம்பர் 9 இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதுல வந்து 8 இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்குது. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த லிங்க் கிளிக்ன்ற அனிமேஷன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதுலயும் ஒரு சில ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அனிமேஷன்ஸோட கனெக்ட் ஆகும் அதாவது யூனிவர்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில அனிமேஷன்ஸ் நான் பார்த்ததுலேயே அப்படிதான் இருந்துச்சு முக்கவாசிலாம் இல்லை ஒரு சிலது அந்த மாதிரி. சரிங்க சொன்ன எபிசோட நான் இமேட் பண்ணேன் பாய்.